தமிழ்நாடு முழுவதும் பரவலாக தொடரும் மழையால் வேகமாக நிரம்பும் நீர்நிலைகள். அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் குமரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, நெல்லையில் மிக கனமழை எச்சரிக்கை. தேனி சுற்று வட்டாரத்தில் நீடிக்கும் கனமழையால் வேகமாக நிரம்பும் வைகை அணை. 5 மாவட்டங்களில் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கோபி சுற்று வட்டாரத்தில் பெய்த கனமழையால் கொடிவேரி அணையில் வெள்ளப்பெருக்கு. தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்வதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்து வனத்துறை உத்தரவு. வேதாரண்ய மீனவர்கள் நடுக்கடலில் தாக்கப்பட்ட விவகாரம். இலங்கை கடற்கொள்ளையர்கள் 6 பேர் மீது வழக்கு பதிவு. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரி நாடு முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட ரயில்வே ஊழியர்கள் திட்டம். வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது தொடர்பாக வரும் 20 தேதி ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக தகவல். டெல்லியில் மிக மோசமான நிலையில் காற்றின் தர குறியீடு. மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படுவதால் வீடுகளுக்குள் முடங்கிய மக்கள். அமைச்சர் ஏவ வேலு தொடர்புடைய இடங்களில் 3 நாளாக வருமான வரித்துறை சோதனை. சென்னை, திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் பல்வேறு குழுக்களாக ஆய்வு. புதுக்கோட்டையில் வறுமையில் வாடும் குடும்பத்தினருக்கு உதவ மொய் விருந்து நடத்தும் தேநீர் கடை உரிமையாளர். 1 டீ மட்டுமே அருந்திவிட்டு மொய் எழுதும் பொதுமக்கள். சத்தீஸ்கர் முதற்கட்ட தேர்தலுக்கான பரப்புரை இன்றுடன் ஓய்கிறது. பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரம். இலவச ரேஷன் திட்டம் மேலும் 5 நீட்டிக்கப்படும் என்று பிரதமர் மோடி அறிவிப்பு. நாட்டில் ஏழைகளே இல்லை என்று கூறும் மோடி, இலவசங்களை அறிவிப்பது ஏன் என்று காங்கிரஸ் விமர்சனம். மேட்டுப்பாளையத்தில் 2 கொட்டும் கனமழையால் வீடுகள் சேதம். ஓடைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இன்று பல பரீட்சை. 8th லீக் ஆட்டத்திலும் வெற்றியை தொடர இந்தியா முனைப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.